வணக்கமகளே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு என்னென்ன அப்டேட்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்கமிங் அப்டேட் ஒரு சிலதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல என்ன அப்டேட் கொடுத்துருக்கானுங்க அப்படின்றத பார்த்தலாம். ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லக்கி ராயல் 30% ஆஃபராக, அதாவது லக்கி ராயலில் டைமண்ட் ராயல் இருக்குதுல்ல, அது இன்றைக்கி மட்டும் 30% ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இந்த பண்டல் தான் காய்ஸ், இந்த ரிவேஞ்ச் ஃபுல் லெதர்னு இருக்குல்ல, இந்த பண்டல் தான் வந்து 30% ஆஃபராக. மற்ற நாள்லாம் சுத்தத்துக்கு வந்து 60 டைமண்ட் கேட்பானுங்க, இன்றைக்கி மட்டும் சுத்தத்துக்கு 42 டைமண்டா. வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பின்அப் பண்ணி பார்த்துக்கலாம். 10 ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா 420 டைமண்ட் தான் காய்ஸ். உங்ககிட்ட டைமண்ட் இருந்தது, இந்த காஸ்ட்யூம் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து ஸ்பின் பண்ணுங்கள். எனக்கு இது ஒருத்தே இல்லாத காஸ்ட்யூமாக வந்து தெரியுது. இந்த டைம் வந்து கோல்டு ராயலில் விட்ட காஸ்ட்யூமை கம்பேர் பண்ணும்போது இது ஒருத்தே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் இந்த காஸ்ட்யூம் வந்து நான் எடுக்க போகிறது கிடையாது. டைமண்ட் ராயலாம் அப்படியே தான் வந்து சேர்த்து வைக்க போகிறேன். அடுத்து வந்து ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து கொடுக்க போகிறானுங்க, அதே நான் எடுக்க வேணாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேராக தான் வந்து கொடுக்க போகிறானுங்க, அதனால் படுமுக்கியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதையும் எடுக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் ராயல் எல்லாத்தையும் இனிமேல் வந்து சேர்த்து வைக்க போகிறேன். இவங்களுக்கு சுத்துற மாதிரி ஐடியாவில் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போதைக்கு இதான் வந்து 30% ஆஃபர், இது வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, அந்த விண்டர் கேலண்டர் இருக்கு இல்லையா, அந்த விண்டர் கேலண்டரில் வந்து இன்றைக்கி ஒரு பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிஃப்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்கானுங்க, ஓப்பன் பண்ணுவோமா? 27ஆம் தேதி ஓப்பன் பண்ணிவிடுவோம். நமக்கு வேறு கிஃப்ட் வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நமக்கு 2 வெப்பன் ராயல் வவுச்சர் கொடுத்துருக்கானுங்க. இதை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பூயா அடிக்கணுமா? ஒரு பூயா அடிச்சிங்கன்னா, இன்றைக்குள்ளே ஒரு பூயா அடிச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய நாமம் தான். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரோ நான் வந்து 25ஆம் தேதி எடுக்கல, மறுபடியும் போய் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் எடுக்க முடியாது. ஏன்னா இது எக்ஸ்பயர் ஆகிடும். ஒரு நாள் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம்லாம் எடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். என்ன மிஷின் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே தான், இதுக்கு முன்னாடி வந்து டைமண்ட் ராயல் வவுச்சர் கேட்டானுங்க, கொடுத்தானுங்க. அதை எடுக்கணும் அப்படின்னா 5 ஸ்குவாட் மேட்ச் ப்ளே பண்ணணும்னு சொன்னானுங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வெப்பன் ராயல் வவுச்சர், இதுக்கு ஒரு பூயா அடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஏகே ஸ்கின் பர்மனண்ட்டானு கேட்டிங்க, பர்மனண்டாக தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் ஏதோ ஒரு பாக்ஸில் இருக்கு. ஸோ அதனால் ரெகுலராக வந்து எல்லா பாக்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஏகே லெஜெண்ட்ரி ஸ்கின்னை நீங்கள் பர்மனண்ட்டாக எடுத்துக்க முடியும், வெறித்தனமான ஒரு ஸ்கின் தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் அப்டேட் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்த்தலாம். முதல்ல வரக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த பெட்டு காய்ஸ், இந்த பெட்டு எப்படா வரும், இந்த குரங்கு பெட்டை எப்படா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க. இந்த பெட்டு மேபி நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். சாரி, நெக்ஸ்ட் மந்த்ன்ற பாரு, நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே நிறைய ஈவெண்ட்டில் வந்து நிறைய சர்வரில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறானுங்க காய்ஸ், 10,000 ஷேர் பண்ணால் ஃப்ரீயாக தரானுங்களாம். ஸோ அதனால் இதெல்லாம் பாகிஸ்தான் சர்வர்லாம் வந்துருச்சு, அதனால் கண்டிப்பாக நம்ம சர்வரும் வந்து எதிர்பார்க்கலாம். பக்கத்து நாடு பாகிஸ்தானுக்கே வந்துச்சுன்னா நமக்கு வராதான்னா யோசிச்சு பார்த்துங்க. அதனால் நமக்கும் வந்து இந்த பெட்டை வந்து கூடிய சீக்கிரமே வந்து கொடுத்துருவானுங்க. நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் சர்வரில் இருந்ததே ஏன் நம்ம கொடுக்குறேன்னு கேட்குறீங்க. அட்வான்ஸ் சர்வரில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதனால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக்கில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃப்ரீயாக தான் நம்ம கொடுப்பானு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த மெகலடான் ஸ்கேர் காய்ஸ், இந்த மெகலடான் ஸ்கேர் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எந்த ஈவெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவும் இது வரைக்கும் வந்து கிடைக்கல. ஆனால் நமக்கு வந்து ஃபேடட் வீலில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி ட்ராகோ ஏகே, அந்த ட்ராகோ ஏக்கு ப்ளூ கலரில் இருக்குதுல, அதுவும் நமக்கு ஃபேடட் வீலில் தான் கொடுத்தானுங்க. அதே மாதிரி இதுவும் ஃபேடட் வீலில் தான் வந்து கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லீக்ஸ் மட்டும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபேடட் வீலில் கொடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து கம்மியான டைம்லேயே வந்து கிடச்சிரும். சரி, நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த இன்குபேட்டர் காய்ஸ், இன்குபேட்டரில் வந்து டாப் கிரிமினல் பண்டல் வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. டாப் கிரிமினலை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு லீக்ஸுமே எனக்கு கிடைக்கல. நிறைய யூடியூபர்ஸ் போடுறாங்க, பட் அதெல்லாம் உண்மையாக அப்படின்றது எனக்கு தெரியலை காய்ஸ். ஏன்னா நான் வந்து ஒரு சில முக்கியமான ஒரு மெயினான வெப்சைட்டை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஓகேங்களா, ஃப்ரீஃபயர் மேனியா அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதை தான் நான் மெயினாக வந்து ஃபாலோ பண்ணி அதில் கொடுக்குற அப்டேட் தான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் அவங்களாம் டாப் கிரிமினலை பற்றி எந்த ஒரு இதுவுமே வந்து ஆர்டிக்கல் எழுத கிடையாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த மிஸ்ட்ரியஸாக ஏதோ ஒரு கேவலமான ஒரு பண்டில் இருக்குமே, உடம்பு ஃபுல்லாக கோடு போட்டேன், இந்த பண்டில் தான் நமக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். டாப் கிரிமினல்லாம் வந்து கிடையாது. டாப் கிரிமினலை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட் எந்த ஒரு லீக்ஸுமே வந்து நமக்கு கிடையாது. சப்போஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து அப்லோட் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குற விஷயம் தான், டாப் கிரிமினல் பண்டில் அப்புறம் அடுத்து வரப்போகுதுன்னு கேட்குறீங்க. அடுத்து வரப்போகிறது டாப் கிரிமினல் கிடையாது, இதுதான் கைஸ் வரப்போகுது. 90% இது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா? இதுதான் கைஸ் அப்படி அப்கமிங் அப்டேட்டு. இதில் வேறு எதுவும் புதுசாக எதுவும் இல்லை. சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி மெயினான அப்டேட் எதுவும் பெருசாக வரல. சப்போஸ் வந்து ஒரு 8:30 மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா? இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், சி யூ, டாடா.